ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்களுக்கு டெய்லி ஊற்றுற பால்காரரு இன்றைக்கி எங்களுக்கு ஒரு முக்கால் லிட்ரு சீம்பால் கொடுத்துருக்காரு. அதை இன்றைக்கி நம்ம செய்யலாம். வாங்க, இப்போ முக்கால் லிட்டர் பாலுக்கு 200 கிராம் ஜீனி சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே நிறையா சேர்க்காதீங்க, ஜீனி கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. நிறையா சேர்த்திங்கன்னா அது வந்து கொல கொலன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக 200 கிராம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஜீனி வந்து நல்லா கரையணும். நல்லா கரைச்சிக்கோங்க ஜீனியை. கரைச்சிக்கிறேன். இங்கே வெல்லம் சர்க்கரை எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இது ரெண்டாவது நாள் பால், நேற்று நைட்டு கண்ணுக்குட்டி போட்டுச்சான், அதனால் இன்றைக்கி சாயந்தரம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஜீனி நல்லா கரையணும். கரையட்டும். பார்த்தீங்கன்னா பாலில் ஜீனி நல்லா கரைஞ்சிடணும். இப்போ இதில் ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. கரையாட்டி அடியில் அப்படியே கொட்டும்போது வெறும் ஜீனியாக முழுசு முழுசாக இருக்கும். அதனால் நம்ம ஜீனியை நல்லா கரைச்சிக்கணும். இப்போ இதை அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன், இட்லி கொப்பரையில். பால் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சோடனே இந்த பாலை, கரைச்சி வச்ச பாலை மேலே வச்சிடலாம். அப்படியே தண்ணி கொஞ்சம் மேலே இருந்தால் பரவாயில்ல. பாருங்க, நான் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மூடிடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேகட்டும். சிம்மிலேயே வச்சிடணும் அடுப்பை. பாலை உள்ளே வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடிடுவோம். மூடிட்டு இல்லைன்னா இந்த மேலே மூடி போட்டு மூடியாச்சு. தட்டு வைக்கலைன்னா ஆவியில் வர தண்ணி ஃபுல்லும் அந்த பாலில் விழுந்துடும். அதனால் நம்ம தட்டை வச்சு மூடிடணும். மூடிட்டு அப்புறம்தான் இட்லிக்கு அப்புறம் மூடியை வச்சு மூடணும். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம சீம்பால் வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு அடுப்பை அமர்த்திக்குவோம். இல்லாட்டி தண்ணி கொதிக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சானே. மெதுவாக எடுக்கணும். இது மாதிரி ஒரு கத்தி எடுத்து அதை உள்ளே விட்டு குத்தி பார்க்கணும். பாலாக வந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இது அப்படியே ஃப்ரீசரில் இல்லாட்டி வெளியவே ஒரு அரை மணி நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு நான் எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா சீம்பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓரத்தில் ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணிக்கணும். இது மாதிரி ஒரு தட்டை எடுத்து மெதுவாக அப்படியே அதில் கொட்டணும். பார்த்திங்கன்னா சீம்பாலை கொட்டிட்டு இது மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும்.
அவ்வளோதான். இதை இப்படியே நம்ம சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் ஏலக்காய் சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ரெண்டாவது நாள் சீம்பால், இப்போ நம்ம மூணாவது நாள் சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 3/4 லிட்டர் பாலை ஒரு கனமான பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா காயணும், காயட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது நாள் பாலுக்கும் மூணாவது நாள் பாலுக்கும் வித்தியாசம் தெரியும். அது இன்னமுமே திக்காக இருந்துச்சு நம்ம கலக்கும்போது. இது பாருங்கள், கொஞ்சம் லைட் கலராக மாறியிருக்கு. ஒரு 5 நாளைக்கு பால் இப்படி தான் இருக்கும். இதை டீயோ காஃபியோ வச்சுலாம் குடிக்க முடியாது. எங்கள் பால்காரவங்க வந்து தண்ணியில் ஊற்றிடுவாங்களாம், இல்லாட்டி கேட்குறவங்களுக்கு தருவாங்க. நாங்கள் வாங்கி இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம். நான் இப்போ ஒரு 50 கிராம் ரவையை வறுத்து வச்சுருக்கேன். வெறும் ட்ரையாக போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பாலை கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துடணும். கொதிச்சா பால் கெட்டு போன மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு முதவே நம்ம இந்த ரவையை இதில் சேர்த்துக்கணும். கொதிக்கிறதுக்கு 1-2 நிமிஷம் முன்னாடி சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவை வந்து அந்த பால்லையே வந்து வெந்து கட்டியாகும். அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே இதில் நல்லா இந்த பால்லையே வேகணும். ஓரத்தில் இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து விடுவணும். இப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா ரவை வெந்துருச்சு, கட்டியாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் ஜீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கம்மியாகவே சேர்த்துக்கலாம், போதும். ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. நீங்கள் ஃபஸ்ட் நாள் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மெத்தடில் செய்கிறது கூட ரொம்ப கஷ்டம். இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஏலக்காய் சேர்த்துக்கணும். நான் ஏலக்காய்க்கு பதில் 1 முடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த பால் வாடை அடிக்காது. அதுக்காண்டி தான் நம்ம ஏலக்காய் இல்லாட்டி இது மாதிரி ஏதாவது ஒரு எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் அமர்த்திடலாம். இதை சூடாகவே நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கூடையும் சாப்பிட்டுக்கலாம். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.